பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாவண்டா மூர்த்தி, அவன் பொண்டாட்டியை காப்பாத்த ரோட் ரோடா போயிட்டு அவன் பிச்சர்லாம் எடுக்க தேவையில்லையா? சும்மா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னடா செய்வீங்க? பாவண்டா, அடி கூடாது. டேய், சதச்சிரவும் உன்ன. நீ என் மேல கைய வச்ச, உன் பொண்டாட்டி மேல நான் கைய வைப்பேன். ஜாக்கிரத. பிளீஸ், நான் வார்த்தை கூட அப்படி சொல்லாதீங்கண்ணே. என் தனம் பாவண, கஷ்டத்தை தவிர அவ விரும்பினது எதையுமே நான் செய்யலண்ணே. பொறுப்பு இல்லாத புருஷனா குடிச்சிட்டு பல நாள் அவளை நட்சத்திரவாதம் தானே பண்ணிருக்கேன். இந்த கொடுமை என் தனத்துக்கு வேணானே. இது அவளை கொள்றத விட மோசமா இருக்கும்ண்ண. என் சாமி ஒன்னும் பண்ணிடாதீங்க பிளீஸ்ண்ண. அப்படியா? சரி, உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள 5 லட்சம் கொண்டு வரல. உன் பொண்டாட்டி என் ஆசைக்கு ஒரு நாள் பொண்டாட்டி ஆயிடுவா. அண்ணா, என் தனத்தை நோக்கடிச்ச பாவத்துக்கு என்ன உசுரோட வேணும்னா குளித்திருங்கண்ண. அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்கண்ண. என் தனம் எனக்கு பொண்டாட்டி மட்டும் இல்லைண்ண, எனக்கு இன்னொரு அம்மா, அதுக்கும் மேல புரிஞ்சுக்கோங்கண்ண. என் பொண்டாட்டி நீங்க தப்பா பேசினால தானே உங்க சட்டையை நான் பிடிச்சேன். என்ன மன்னிச்சிருங்க பிளீஸ்ண்ண. முடிஞ்சா கெத்தான ஆம்பளையா இருந்தா பணத்தை ரெடி பண்ணிட்டு வா, இல்லையா உன் பொண்டாட்டிய மறந்துடு. அவளை பர்மனண்டா நானே வச்சுக்கிறேன்டா. அசட்டு தனமாலாம் முறைக்காத, உனக்கு நேரம் கம்மியா இருக்குது, உனக்கு டைம் வேற சரியில்லை. பசங்க மனசு மாதிரி திரும்ப அடிக்கிறதுக்குள்ள உயிரை காப்பாத்தின்னு ஓடி போயிடு. இத பாரு, ரொம்ப புத்திசாலித்தனமா பொண்டாட்டியை காப்பாத்துறன்னு போலீஸ் கிட்ட போன. ஏரியாவுக்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்குள்ள உன் பொண்டாட்டிய ஒரு தடவையாச்சும் புரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் மீறி யாருக்கிட்டயாவது சொன்ன, உன் பொண்டாட்டிய நான் முடிச்சிருவேன். அதனால இன்னைக்கு ஒரு நாள் அவ என் கஸ்டடியில் இருக்கிறத யார்கிட்டயோ சொல்லாதன்ன. மீறி சொன்னன்னு வை, அது உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் மட்டும் இல்லை, உன் குடும்பத்துக்கே அசிங்கம். போய் பணத்தை எடுத்துருவா, போட. சொல்லு கயல், என்னாச்சு? ஏதோ யோசனையிலே போயிட்டு இருக்க. அது ஒண்ணுல கயல், அது லேத்து பற்ற இளங்கோண இருக்காருல்ல, அவரு பொண்ணு பர்த்டேக்கு கேட்டரிங் ஆர்டர் கொடுக்கறேன்னு சொன்னாரு.
அதான் நேரமா பார்த்து பேசிட்டு வரேன். அதான் அத பத்தி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். சரி சரி அக்கா, கிளம்பலாமா? வா 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 வா, சீக்கிரம் பேக். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போ. அனு அம்மா, புள்ள சாப் ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்ல ரணதி, நல்ல இரு, எழுந்துரு. இத பாரு, உங்க அக்கா கையில் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பலனா நீ எழுத போற இந்த பரீட்சை இருக்கணும். சரியா? ஆரம்பிக்காத, நீ ஆசீர்வாதம் மட்டும் பண்ணு, அப்புறம் நீ சொன்னதா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அக்கா நீ ஆசீர்வாதம் எந்திரி. அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் தான் முக்கியம், வேற யாருதும் தேவையில்லை. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சல்லு. குடும்பம் சரிமா, போயிட்டு வர. எல்லாம் எடுத்துட்டல, சீக்கிரம் வா. அண்ணி வந்து கால் பண்ணி ஃபோன் பண்ணு. அண்ணா போயிட்டு வரேன். ஆ பை மா, பை. ஆனந்தி, இங்க பாரு, நீட் எக்ஸாம் தான் உன்னோட வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே. நீ டாக்டர் ஆனுங்கிறது நம்ம குடும்பத்தோட கனவு, அதுக்காக நீயும் எவ்வளவோ உழைச்சிருக்க. இந்த நாளுக்காக தான் நம்ம பல நாள் தவம் இருந்திருக்கோம். உனக்காக இல்லைனாலும் உன்னை டாக்டர் ஆக்க போராடுற எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் மற்ற எதையுமே யோசிக்காம 3 மணி நேரம் எக்ஸாம்ல மட்டும் கவனம் செலுத்து. சரிக்கா. க்வெஸ்சனை தெளிவா படிச்சு ஆன்சர் பண்ணு. இது கொஞ்சம் டஃப்பான சிச்சுவேஷன் தான், இருந்தாலும் நீ ரிலாக்ஸா இருந்துதான் ஆகணும். சரி. நீ நர்வஸா இருந்தா எக்ஸாம் முடியற வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன், சரியா? அக்கா எதுக்குக்கா நீங்க 3 மணி நேரம் வெயிட் பண்ணி சிரம பண்ணணும்? நான் நல்லபடியா எழுதிடுவேன்க்கா. உங்க ஆசையையும் நம்ம குடும்பத்தோட எதிர்பார்ப்பையும் நான் காப்பாத்துவேன். நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல வேலையை பாருங்க. இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன். எக்ஸாம் 3 மணி நேரம் தானே, எனக்கு இன்னைக்கு டியூட்டிக்கு லீவு. நான் வெயிட் பண்றது பத்தி எல்லாம் யோசிக்காம நீ தைரியமா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணு. நான் போய் பைக் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? ஏய், எங்க என் ஃப்ரெண்ட் பிரபு?